கடந்த புத்தாண்டு மது விற்பனை நூற்று எழுபத்தைந்து கோடியாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு நூற்று எழுபது கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது தீபாவளி புத்தாண்டு பொங்கல் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மது உற்சாகமும் இடம்பெறுகிறது ஆனால் இந்த ஆண்டு டாஸ்மாக் மது விற்பனைக்கு இலக்கு எதுவும் நிர்ணயிக்கவில்லை மழை வெள்ள பாதிப்பில் இருந்து மக்கள் படிப்படியாக வெளியேறி வந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக மது விற்பனை மந்தமாக இருந்தது பத்து முதல் இருபது சதவீதம் விற்பனை சரிந்தது இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்ட மது விற்பனை வழக்கம் போல எட்டியது தமிழக முழு முழுவதும் டாஸ்மாக் மது விற்பனை நூற்று எழுபது கோடி ரூபாயை தாண்டியுள்ளது முப்பத்து ஒன்றாம் அன்று விற்பனை தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய்க்கும் புத்தாண்டு தினமான ஜனவரி ஒன்றாம் அன்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் அளவிற்கும் மது விற்பனை நடந்துள்ளது கடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்தது இந்த ஆண்டு அதிகாரிகளிடம் இருந்து எவ்வித அறிவிப்பும் அறிவுரைகளும் வரவில்லை என்றும் சரக்குகளும் கூடுதலாக அனுப்பி வைக்கப்படவில்லை என்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்தனர்